ஐ எம் ராகு. டைரக்டாக விஷயத்துக்கு வரேன். இந்த வீடியோடைய எண்டில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டை பற்றின கமெண்ட்டை உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுங்கள். நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம இந்தியாவிலேருந்து 58 வயசு ஆச்சுனாலே ஒருத்தன் வந்து நீ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அவரும் வீட்டுக்கு வந்த அன்னிலேருந்து அவரை வந்து வயசானவராகவே எல்லாருமே பார்ப்பாங்க. பொண்ணு அந்த வீட்டுக்கு உழைச்சவர், இல்லைனா அந்த கம்பெனிக்கு உழைச்சவர், நிறையா கல்யாணம் பண்ணவர், அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு பெருசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதா செய்ய பண்ணாலும் நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னுவாங்க. இப்படி வந்து எடுக்க வச்சு அவர் 70 வயசுலேயே வந்து சோர்ந்து போயிட்டு நிறைய பேர் வந்து 70 தாண்டத்துக்குள்ளேயே இறந்துடுறாங்க. நான் உண்மையாக வந்து லைஃப்பில் எல்லாருமே இத்தனை வருஷம் வாழ முடியும் அப்படின்ட்டு நான் பார்த்த ஒரு வீடியோவில் ஒருத்தர் அதை வாழ்ந்து காமிச்சிகிட்ருக்கார். அவரை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர் வந்து நம்ம ஊரில் அத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா அவர் ஒரு சித்தர்னு சொல்லுவாங்க. இங்கே நான் அவர் என்ன சொல்லுவேன்னா, வாழும் நடமாடும் சித்தர். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, நடமாடும். ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவை வந்து பார்க்கும்பொழுது அப்போது அவருக்கு வந்து 129 வயசு. நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? 129 இயர்ஸ் ஓல்டு, ஸ்டில் அலைவ், இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்க்கும் பொழுது அவரை வந்து ஒருத்தர் பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னார், அதுக்கு என்னெல்லாம் செய்ய சொன்னார் அப்படின்னு மட்டும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அவருடைய வீடியோ லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அது. எல்லாருமே வந்து என்னென்னா, நான் வந்து 10,000 கிலோமீட்டர் நான் வந்து வண்டியில் போகணும், ஆனால் பெட்ரோல் போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு மத்தியில், எவ்வளோ தூரம் போகணுன்னாலும் நம்ம உடம்புன்ற வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்றத புரிய வச்சவர் அவர். அதுக்கு முக்கியமாக அவருடைய ஒரு பிரின்சிபலில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, டெய்லி அவர் 4 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறார். நல்லா கவனிங்க, ஜாகிங். ஓகே, அவருடைய வீடியோவுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்னையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் நான் போட போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், சரிங்களா? அது எந்த டாபிக் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறத நான் போடாமல் இருக்க மாட்டேன், போடுவேன். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உண்மையான கமெண்ட், எந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டாப்பிக்கையும் நான் உங்களுக்கு அந்த வாவ் மூமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் எடுத்துத்தரேன், சரிங்களா? வணக்கம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போலே தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போலே ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். லாலலாலலா 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 லாலலாலலா.